இஸ்ரேல் ராணுவ தளங்களை இலக்கு வைத்து மூலவும் கடும் தாக்குதல் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் எரியும் வீடுகள் இராணுவ தலங்கள் புகைக்கிறது வெளியாகியுள்ள புதிய திக் காணொலிகள் இஸ்ரேலின் வடக்கு இராணுவ மையங்கள் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதியில் இலக்கு வைத்து சில மனிதளங்களுக்கு முன்னதாகவும் பாரிய தாக்குதல்கள் இடம்பெற்று இருக்கின்றன எந்த தாக்குதலினால் அந்த பகுதிகள் கடும் சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தாக்குதலை நடத்திய லெபனான் போர்ப்படை புலிகள் அறிவித்திருக்கின்றனர் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதியிலே அதிகளவாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக இஸ்ரேலிய மக்கள் பலர் சமூக வலைத்தளங்களில் பல காட்சிகளை வெளியீடு செய்திருக்கின்றனர் வீடுகள் பற்றி எறிகின்றன தீயணைப்பு வண்டிகள் தீயை இணைக்கின்றன அலறல் சத்தங்கள் கேட்கின்ற அந்த காணொலிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன கைதிகளை விடுவிப்பதன் சொன்னால் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துக என கமாஸ் விடுதலை போர்ப்படை வீரர்கள் தெரிவித்த விடயத்தினை அடுத்து தற்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வீதி இறங்கி இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாவுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனடியாக போரை நிறுத்து தேர்தலை நடத்து நெத்தன்ஜாவே பதவி விலகி ஓடு உன்னால் தான் இந்த போராட்டம் நிகழ்கிறது என கோபத்தோடும் மக்கள் கண்ணீரோடும் போராட்டத்தை நடத்தி வருகின்றன கமாஸ் படைகள் இந்த அறிவிப்புக்கு காரணம் இஸ்ரேலின் விட்டுக்கொடுப்பு இல்லாத நிலையும் தந்துரோபாய நரிதந்திர நடவடிக்கையை ஈடுபட்டு மீளவும் போர்ரை நீடித்துச் செல்வதே காரணமாகிறது நல்லெண்ண அடிப்படையில் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே கைதிகளை விடுவித்தனர் அவ்வாறு கைதிகளை பெற்றுவிட்டு மீண்டும் பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகிறது அதனால் கைதிகளை விடுவித்துவிட்டு மீளவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற காரணத்தினால் கைதிகள் விடுவிக்க வேண்டுமென்றால் நிரந்தரமான போர் ஏற்படுத்த காசாவில் இருந்து மற்றும் இஸ்டேலிய பட்டைகள் விலக்கப்பட வேண்டும் அளிக்கப்பட்ட வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இல்லை கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன போரை நிறுத்தினால் நெத்தன்ஜாவுக்கு வீடு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் இப்பொழுது புதிய பந்தை எடுத்து சிக்சராக அடித்திருக்கிறது கமாஸ் போரை தொடுத்தால் இழப்பு இஸ்ட்ரேலிய படைகளுக்கு படைகள் தப்பி ஓடுகின்றன போரை நிறுத்தினால் நெத்தன்ஜியாவுக்கு வீடு செல்ல வேண்டி வரும் போரினால் ஏற்பட்ட மிக பெரும் இழப்பு சேத அறிவிப்புக்கள் பரபரப்பை ஏற்படுத்தும் வண்ணம் வெளியாகலாம் நெத்தன்ஜாவின் தோல்வியை ஊதி பெருக்கினால் மட்டுமே வருகின்ற ஆட்சியால் இஸ்ரேலில் நிலைபெற முடியும் ஆதலால் யுத்தத்தில் இழந்த பெரும் சேதங்கள் தொடர்பாக முழுமையான விடயங்கள் வெளிவரலாம் புலிகளை அழித்த பின்னர் ஐம்பது ஆயிரம் படைகள் தப்பியோடியது என இலங்கை எவ்வாறு சொன்னதோ அதே போன்று ஒரு அறிவிப்பு கிட்டத்தட்ட இந்த தொகை இஸ்ரேலுக்குள்ளும் வரலாம் அது காயமடைந்தோ பலியாகியோ தப்பியோடிய இருப்பதற்கான அறிகுறி காணப்படுகிறது காத்திருங்கள் உறவுகளை விரைவாக சந்திப்போம் சவுக்கு சங்கரை தூக்கிச் சென்ற ஊடகங்களில் பரபரப்பு இந்தியாவின் யூச்சிப்பராக பிரபலம் பெற்றுள்ள சவுக்கு சங்கர் தற்பொழுது இரண்டாவது முறையாக தமிழக காவல்துறையால் குறிவைக்கப்பட்டு தூக்கப்பட்டு இருக்கின்றார் இவரை தூக்குவதற்கு முன்பதாக முன்னதாக இவரது லீகல் அட்வைசர் அதாவது சட்ட மேதைன கர்ணிக்கப்படும் சட்ட மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார் அதனை அடுத்து தூக்கப்பட்டனர் அதன் பின்னர் சிலர் பதவி விலகி தப்பி ஓடினர் அதனை அடுத்து இப்பொழுது திமிங்கலத்தை தூக்கி இருக்கிறது தமிழக காவல்துறை கருத்தியல் சோசலிய பேச்சு என்பதன் அடிப்படையில் தனிநபர் தாக்குதல்களை சவுக்கு சங்கர் தீவிரப்படுத்தியதன் புலவே என்று திமுக அரசின் காவல்துறையால் தூக்கப்பட்டிருக்கிறார்கள் என பல யூடியூபர்கள் தெரிவித்து வருகின்றனர் கோட்டபாய ராஜபக்ச என்னிடம் என்ன கூறினார் என்பது எனக்கு தெரியும் பேராயர் ஹாத்தினால் மல்க ரஞ்சித் அவர்கள் பரபரப்பு அறிவிப்பு இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலின் பொழுது ஏற்பட்ட மக்கள் அழிவு மற்றும் உயிர் காயங்கள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவு நியமிக்கப்பட்டு இடம்பெற்ற அந்த விசாரணைகளின் பொழுது அன்றைய ஜனாதிபதியாகவும் மிக முக்கிய பொறுப்பிலும் வாய்ந்த கோத்தபாய ராஜபக்ஷ தன்னுடன் தொலைபேசியை மேற்கொண்டு உரையாடியதாகவும் அப்பொழுது அவர் எனக்கு என்ன தெரிவித்தார் என்பதை எனது செயலரும் நானும் உறுதிப்படுத்த தயாராகவே இருக்கின்றோம் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை அடுத்து இஸ்லாமிய அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் மேலும் இஸ்லாமியர் அல்லாத அமைப்பு ஒன்று தடை செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கு கோத்தபாயாவும் ஒப்புதல் அளித்ததாகவும் ஆனால் இன்று வரை இஸ்லாமிய அமைப்புகளோ மற்றும் இஸ்லாமியர் அல்லாத அந்த அமைப்பும் தடை செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார் மத்திரி மீது உரிய விசாரணை நடக்காது தட்டி கழிக்கப்பட்டது ஏன் என்கின்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார் எனவே இதற்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த அரசியலை அவர் இப்போது வெளியில் எடுத்து காட்டியிருக்கிறார் சொல்லப்போனால் இதனுடைய அசைவுகள் மிக பெரும் அபாயத்தை இஸ்லாமிய சமூகத்துக்கு இலங்கையில் ஏற்படுத்த போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இதனை இப்பொழுதே எடுத்துக்கொள்ளலாம் வரும் நாட்கள் அல்லது காலங்களில் மிக பெரும் ஆபத்து இவர்களுக்கு ஏற்பட போகிறது